பண்ணும்போது ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். ஸோ முன்னாடி வர வசதியை அதை பண்ண முடியாது. ப்ரோசீஜர் பண்ண முடியும். நம்ம ஃபியூச்சர் என்ன பண்ண போகிறோம், அல்ட்ரா சென்சர் இல்லைன்னா ரேடியோ சென்சர், அல்ட்ரா சென்சர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மறுபடியும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம முன்னாடி முன்னாடி கேர் பண்ண யூஸ் பண்ணுறோம். எப்படி யாராச்சும் ஒர்க்கிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சார் சொல்லுங்க, ஒரு பைக்கு வச்சுருக்கோம். நம்ம ஏ ஃபஸ்ட்டு மிமாண்டிக் வச்சுன்னு பார்த்தோம்னா மிமாண்டிக் வந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து சடனாக முன்னாடி வரும். ஹைட்ராலிக் வந்து ஸ்லோலி ஃபங்க்ஷன் ஆகும். மிமாண்டிக் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் செய்யணும். உங்களுக்கு வந்து செகண்ட்ஸில் ஒரு ஃபோர் மினிட்ஸில் வெளியே வந்து கம்பர் வெளியே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எடுத்து வர ஆப்ஜெக்ட் வந்து கம்பர் சென்சர் டிடெக்ட் பண்ணிடும். இந்த சென்சர் டிடெக்ட் பண்ணும்போது நம்ம கம்பர் ஓப்பன் ஆகி ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிடும். வண்டியில் அடிக்கும் போது பார்த்தோம்னா நம்ம வெளியூசி எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அது வந்து இன்னும் நம்ம ஃபியூச்சரில் டெவலப் பண்ண போனால் என்ன பண்ணுறது, எப்படி டெவலப் பண்ண போகிறோம்னா ஹியூமன்ஸுக்கு ஒரு மாதிரி ஒரு எலாசிட்டி கம்பர் ரிலீஸ் ஆகிற மாதிரியும் ஆப்ஜெக்ட் டூஜில் இருக்குது வெளியே இருக்குது. அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டேக் ஆஃப் எடுத்த மாதிரி எவ்வளோ அந்த ஸ்பீடில் வந்து விசிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்க்ரீஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கம்பர் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம், முன்னாடி செக் பண்ண போகிறோம். எப்படி மாதிரியான ஒரு ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சப்போஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கீழே ஆப்ஜெக்ட் கார் மாதிரி நடந்து வந்தாலும் கம்பர் ஓப்பன் ஆகிடுது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சிவியாக இங்கே இன்ஜுரி ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி ஹியூமன் ஹியூமன் நடந்து கிராஸ் பண்ணும்போது ஹியூமனுக்கு கம்பர் ரிலீஸ் ஆனாலும் எந்த ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆகாத மாதிரியுமே ஒரு இன்ஜுரிஸ் வர ஒரு 40 ஸ்பீடு வந்து அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம கம்பரை டேக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி இது வந்து லோ எஃபெக்ட் காமிச்சிருக்கோம். குறிப்பிட்ட நார்மல் ஸ்பீட் 30 km/h வந்து ஆக்சுவலி அப்பர் அப்பர் லிமிட் அழகாக இறங்கி ஏற மாதிரி இருக்கும். இதே வந்து சார் அதே பார்த்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரே பம்பர் தான் அதனால்
impact load does not impact major impact. The light load is in the okay, it is no problem. But the impact load, the definitely it is not okay. Better we provide the additional support to start the heavy load by the hydraulic system. So you have to incorporate the both things, the pneumatic as well as the hydraulic. The hydraulic, so this is called the total load. It's absorb the total load by the hydraulic system.